ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு ரோஸ் செடி பற்றின ஒரு டிப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ஏற்கனவே எல்லோ ரோஸ் செடி போட்டுக்கோ அந்த செடி தான், பட் இப்போ வந்து அந்தளவுக்கு துளிர் இல்லை, பூவும் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு ரோஸ் தான் இருக்குது பாருங்கள். நிறைய ரோஸ் வந்து இதோ இந்த மாதிரி வந்து வந்து மொக்கிலேயே வந்து காஞ்சும் போயிடுது பாருங்க. பூச்சிக்குள்ளெலாம் கூட பிடிச்சிருச்சு. நாம் வந்து அடிக்கடி வந்து செடி வந்து பூவெல்லாம் நின்னதுக்கப்புறம் கட் பண்ணி எல்லாம் விடுவோம். கட் பண்ணி விட்டால் தான் நல்லா துளிர் விட்டு பூக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எதுவுமே மேக்ஸிமம் வந்து வைக்க மாட்டோம், சாணமோ இல்லை வேறு எதுவுமே வந்து வைக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, கட் பண்ணி விட்டுட்டு கத்தாழை வச்சோம்னா வந்து நல்லா துளிர் விட்டு வரும். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், கட் பண்ணி விட்டு நாங்கள் கத்தாழை வச்சோம். அதனால் நாலஞ்சு கொழுந்து வந்து தளஞ்சு வந்திருக்கு, மொக்கு வச்சுருக்கு, சின்ன மொக்கு. இதில் தெரியும், இங்கே பாருங்கள், கத்தாழை வந்து இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். மூணு நாலு துளிர் வந்திருக்கு, இதில் ரோஸ் மொக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பாருங்கள், கீழே கட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து கத்தாழை வந்து வச்சுருக்கோம், இருங்க எடுக்கிறேன். கத்தாழை வச்சா வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கும், அதனால் வந்து நல்லா துளிர் விட்டு நிறைய தளஞ்சு வரும் பாருங்கள். கத்தாழையில் இருக்கிற நீர்ப்பதம்லாம் இந்த ரோஸ் குச்சி வந்து நல்லா உறிஞ்சி தளஞ்சு வந்திருக்கு. கீழே இது கீழே இருக்க அடிக்குச்சி தான், பட் நல்லா தளஞ்சு வந்திருக்கு. மேலேயும் வந்து நிறைய கட் பண்ணி அப்படியே விட்டுட்டோம், அதனால எல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள் காஞ்சே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ரோஸ் செடியை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா மேலே வந்து கத்தாழை வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா தளஞ்சு வந்து நிறைய ரோஸ் பூக்கும். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.